மணிப்பூரில் உள்ள மாநில அரசை காப்பாற்ற பிரதமர் மோடி முயற்சி செய்வதாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின்போது காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் குற்றம் சாட்டினார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது மக்களவையில் விவாதம் நாடாளுமன்ற மக்களவையில் பகல் 12 மணிக்கு கொண்டுவரப்பட்டது. தீர்மானம் குறித்து பேச காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய்க்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அனுமதி அளித்தார். அதற்கு அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குறுக்கிட்டு, ராகுல் காந்தி எங்கே என்றும் அவர்தானே வாதத்தை தொடங்குவார் என்றும் எதிர்பார்த்ததாகவும் கூறினார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பிரதமர் எங்கே என்று முழக்கமிட்டனர். அமளிக்கிடையே மணிப்பூர் விவகாரம் குறித்து பேச தொடங்கிய காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் பிரதமர் மோடி பற்றி பேச தொடங்கினார். அப்போது உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆவேசமாக எதிர்ப்பை பதிவு செய்தார். प्रधानमंत्री जी का प्रधानमंत्री जी का नाम लेते हुए और चेयर का नाम लेते हुए ऐसे अनाप शनाप आरोप नहीं लगा सकते. தொடர்ந்து கௌரவ் கோகோய்க்கு ஓம் பிர்லா பேச அனுமதி அளித்தார். அப்போது பேசிய கௌரவ் கோகோய் பிரதமர் மோடி குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். குறிப்பாக பிரதமர் ஏன் மணிப்பூருக்கு செல்லவில்லை என்றும் கடந்த 80 நாட்களாக ஏன் பிரதமர் மோடி பேசவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். மணிப்பூர் முதலமைச்சரை நீக்காதது ஏன் என்றும் கௌரவ் கோகோய் கேட்டார். மணிப்பூர் விவகாரத்தில் நீதி வேண்டும் என்பதற்காகவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாகவும் கௌரவ் கோகோய் தெரிவித்தார். மணிப்பூரில் இரட்டை என்ஜின் அரசு தோல்வியடைந்துவிட்டதை பாஜக ஏற்க வேண்டும் என்று தெரிவித்தார். यह हमारी अपेक्षा थी, लेकिन अफसोस की बात है कि ऐसा नहीं हुआ. प्रधानमंत्री महोदय ने एक मौन व्रत लिया. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது பதிலளித்து பேசிய பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏழை மகனுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் என்றார். ராகுல் காந்தியை பற்றி பேசிய நிஷிகாந்த் துபே, மோடி சமூகத்தினர் குறித்து பேசிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கவில்லை என்றும் சூரத் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி மட்டுமே வைத்திருப்பதாகவும் கூறினார். அவிஸ்வாஸ் பிரஸ்தாவ் ஹை சார், அவிஸ்வாஸ் பிரஸ்தாவ் ஏக் கரீப் கே பேட்டே கே கிலாஃப் ஆஜ் ஜோ யே அவிஸ்வாஸ் பிரஸ்தாவ் ஹை உஸ் ஆத்மி கே கிலாஃப் ஹை ஜிஸ்னே கி லோகோ கோ மகான் பனா கே தியா. ஆஜ் அவிஸ்வாஸ் பிரஸ்தாவ் உஸ் ஆத்மி கே பீச்சே ஹை ஜிஸ்னே கி லோகோ கோ பீனே கா பானி தியா. மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் வன்கொடுமை விவகாரம் குறித்து விவாதிக்க பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு வருவதில்லை என்று டி ஆர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பேசிய திமுக எம்பி டி ஆர் பாலு, பாஜக ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினை நீடிப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரை அமைக்கப்படவில்லை என்று கூறிய அவர், சேது சமுத்திரம் திட்டத்தை கிடப்பில் போட்டது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தில் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 55 லட்சம் கோடியாக இருந்த நாட்டின் கடன் சுமை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 155 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாகவும், இதன் காரணமாகவே இந்த அரசை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். குஜராத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பெரும்பான்மையின மக்கள் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டதைப் போன்று மணிப்பூரிலும் வன்முறை நடந்திருப்பதாக டி ஆர் பாலு குற்றம் சாட்டினார். அமைந்து ஆங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். He who defies righteous order, oversteps limit and enjoys self-aggrandizement gets lost first. This is what I want to tell my close friend Narendra Modi ji. How come he is not attending the parliament, sir? Yes. How come? Yes. What right he is, sir, he probably has elected him to come to parliament. Yes. And moreover, he is holding the position of prime minister. This is not fair on the part of him.
மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதம் நடத்தக்கோரி மாநிலங்களவையில் ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரேக் ஓப்ரைன் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மழைக்கால கூட்டத்தொடரின் இன்றைய அலுவல்கள் தொடங்கியதும் பல்வேறு சட்ட மசோதாக்கள் குறித்து கேள்வி பதில்கள் மாநிலங்களவையில் முன்வைக்கப்பட்டன. அப்போது மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி டெரேக் ஓப்ரைன் தொடர்ந்து வலியுறுத்தினார். பலமுறை அறிவுறுத்தியும் டெரேக் ஓப்ரைன் எழுந்து நின்று மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க மாநிலங்களவை தலைவர் ஜெக்தீப் தன்கரிடம் முறையிட்டார். ஆனால் மாநிலங்களவை தலைவர் அனுமதி மறுத்தார். எனினும் மீண்டும் டெரேக் ஓப்ரைன் முழக்கமிட்டார். அப்போது எந்த விதியில் இப்படி ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்ப வசதி உள்ளது என்று தன்கர் கேட்டார். அதற்கு விதி எண் 267 கீழ் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று டெரேக் கூறினார். இதனால் ஆவேசமடைந்த குடியரசுத் துணைத் தலைவர் தன்கர் டெரேக் ஓப்ரைனை வெளியேற ஆணையிட்டார். Honorable members, I name Mr. Derek O'Brien. He must leave the house. இதையடுத்து டெரேக் ஓப்ரைனை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். இதனை ஏற்ற மாநிலங்களவைத் தலைவர் தன்கர் டெரேக் ஓப்ரைனை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். Is suspended from the services of the house for the remaining part of the current session for his unruly behavior and becoming of a member of Rajya Sabha today, the 8th of August 2023.